அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, 59லேருந்து 599 வரலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து நான் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த வீடியோ போடுற அப்டேட், அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆன டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து $48,000 இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 19ஆம் தேதி வரலும் இருந்தது. ஓகே, ஸோ அகெயின் வந்து ஒரு 10 நாள் 11 நாளுக்கு அப்புறம் நிறையா வாட்டி டவுன் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இருந்துட்டு திருப்பி வந்து இப்போ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ஸோ கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கேண்டில் இது கீழே அந்த எம்ஏசிடி பிரகாரம் பார்த்திங்கன்னா ரெட்டு முடிஞ்சு உங்களுக்கு இந்த க்ரீன் தொடர் மூமெண்ட்டில் இருந்தது. ஸோ ஒரு கண்டினியூவான ஐக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும், இப்போ இந்த டைமில் வந்து வாங்கலாமா ஃபேவரபுளா அப்படின்ற மாதிரினா இப்போதைக்கு ஓகே. ஸோ 48,480. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா 48,800 மேலே. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 48,800 இதுக்கு மேலே ஒரு 48,000ன்றது வந்து 48,800ன்றது ஒரு 49,000 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 49,000 எப்போ வந்து நமக்கு தாண்டுதோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ஒன் டே கேண்டிஸ்டிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கண்டினியூவாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கோடு இருக்குது பாருங்கள். அப்படின்னும் போது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வாங்கின காயின்ஸ் ஏதாவது ப்ராஃபிட்டில் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து அதுக்கு ஏறினதுக்கு பாதி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு $40,000 40,700 48,000 வரல, ஒரு $8,000 வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து உங்களுக்கு ஏறி இருக்கு. ஓகேயா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மட்டுமே உங்களுக்கு கண்டினியூவாக வந்து ஒரு $5,000 கிட்டே ஏறிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து மேபி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் வந்து அப் ஆகும். ஸோ எவ்வளோ வரலும் டவுன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 இல்லை $45,000 வரலும் கொஞ்சம் இறங்கிட்டு கூட ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சண்டே வரப்போகுது அப்படின்றதுனால இருக்க போது. ஸோ வாங்குறதுக்கான நான் வந்து இந்த 30% வந்து எப்பயுமே ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்காக இந்த 30%னா இப்போது வாங்குறதுக்காக கிடையாது, இன்கேஸ் இப்போது நல்ல நேத்திலேருந்து ஒரு டேட் டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆகும்போது மட்டும் வாங்கணும். மற்ற 70% ஆஃப் காயின்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ பிட்காயின் வந்து அப் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிட்காயின் ஏறின உடனே எல்லாமே ஏறிடாது. ஸோ இப்போ ஏறி ஒரு ஸ்டாண்ட் பை நின்றுச்சுன்னா ஒரு 1 or 2 days வந்து திருப்பி கண்டினியூவாக ஒரு நல்ல ஹைக் வரும். அந்த டைமில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 44,000 45,000 டவுன் வந்துட்டு தான் திருப்பி அப் ஆகும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து மற்ற காயின்ஸு வாங்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ பிடிடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 hours கேண்டில் ஸ்டிக்கில் பார்க்கும்போது 23 பைசா 24 பைசா இருந்தது, ரொம்ப ஏறில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பைசா தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. சில காயின்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக ஒரு நல்ல ஹைக், இப்போ என்ஜின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 15 ரூபா வந்து ஏறி இருக்குது. இப்போதைக்கு எந்த காயினும் வாங்க வேண்டாம். ஓகே, ஒரு காயின் வாங்கியிருக்கீங்க அது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிற பட்சத்துக்கு அட்லீஸ்ட் உதாரணத்துக்கு ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா இந்த போலிகாயின்லாம் பார்த்திங்கன்னா அப் டு 30% அந்த மாதிரிலாம் ஏறி இருந்தது. இப்போ இந்த ரென்னு கூட நேற்று சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ 20%ல் இருக்குது. ரென்னு வந்து பார்த்திங்கன்னா 72 ருபீஸ் 76 சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் இப்போ கண்டினியூவாக ஏறுதில்ல. ஸோ இப்போ ஏறும்போது இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும் 90 ரூபா வந்துட்டு திருப்பி கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இது வரலும் ஏறி இருக்குது. ஒரு நல்ல ரேட் இப்போது இருக்கிற ரேட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குன்னா கூட சேல்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கம்மியாக இருக்கும் போது கூட வாங்கிக்கலாம். ஸோ சாண்டு பார்த்திங்கன்னா 48 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ 48 ரூபா, ஸோ இப்போது இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபான்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் 48 ரூபாய்க்கு வாங்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஏன்னா பார்த்திங்கன்னா 64 ரூபா வரலும் போயிட்டு கொஞ்சம் ஒரு டவுன் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிட்காயின் திருப்பி வந்து அகெயின் ஒரு $1,000 to $2,000 வந்து குறைஞ்சிதுன்னா மற்ற காயின்ஸ்லாம் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. ஸோ எவ்வளோ இறங்குன்னா நேற்றிலேருந்து இன்றைக்கி ஏறின டிஃப்ரென்ஷியலில் ஒரு பாதியாவது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். உதாரணத்துக்கு இப்போ ரென் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேற்று 72 ரூபாயில் இருந்ததா, ஸோ இப்போ 87 ரூபா 88 ரூபா வந்திருக்கா. ஸோ எவ்வளோக்கு வரலாம்னா ஒரு 80 ரூபா ஓகே 78 ரூபா அந்த மாதிரியான வரதுகள் வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்போது தயவு செஞ்சு சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா காயினும் மொத்தமாக சேல்ஸ் பண்ணணும் அவசியம்னா ஒரு 50% ஆகுது சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான காயின் வாங்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த போலி பார்த்திங்கன்னா
நேற்றியே கொஞ்சம் சேல்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன், சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு 52 ரூபா வரலும் போயிட்டு திருப்பி வந்து அப்படியே ஸ்டாண்ட் பையில் இருக்குது எனக்கு பிட்காயின் ரேட்டு ஏறி இருக்கிறதுனால. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எதுவும் வாங்காதீங்க, 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வாங்கியிருக்க காயின்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்தது அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க, ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த 30% வந்து வச்சுருக்க சொல்லியிருந்தாலும் ஐயனாருக்கு அந்த ரேஞ்சுக்காவது நீங்கள் வந்து 30% வச்சுருந்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா மேபி இன்னும் கூட கம்மியாகிடுச்சுன்னா கம்மியாகும் போது வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அப் மூமெண்ட் இந்த மாதத்தில் இருக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம். ஆனால் கண்டினியூவாக அப்படியே அப் ஆகிட்டே போகுமா அப்படின்னா அப்படி போகாது. இப்போ 48 தொட்டுடுச்சுன்னா திருப்பி வந்து அகைன் ஒரு 45, 44 இல்லை 46 வந்துட்டு அப்படி தான் திருப்பி வந்து ஏறும். ஸோ அந்த டைமான மூமெண்ட்டில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். திருப்பியும் வந்து அதிகமாக போகும்போது சேல்ஸ் பண்ணும், இது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். அந்த எமர்ஜென்சி ரொம்ப டவுன் ஆகும், அது எப்போ தெரியுமா அந்த 30% காசை வந்து யூஸ் பண்ணணுன்னா, இப்போ சடனாக இப்போ ஒரு $5,000, $10,000 டவுன், இப்போ மூணு வாட்டி கிராஷ் நடந்து பார்த்தீங்களா போன மாதத்தில். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு டவுன் வருது பார்த்திங்களா, அந்த டவுனில் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து இப்படி ரெக்கவரி ஆகும்போது ஒரு நல்ல இன்கம் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இந்த மந்த் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் ஏதாவது கமெண்ட் வந்து போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் புதுசாக எதுவும் காயின் வாங்க வேணாம், இருக்கிற காயின்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்லாம் வருதா வந்ததுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா INR வச்சுக்கோங்க, திருப்பி கொஞ்சம் கம்மியாகும் போது வாங்கிக்கோங்க. இல்லை நான் எனக்கு விற்கிறதுக்கு மனசு வரல அப்படின்றவங்க ஒரு 50% மட்டும் விற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட சஜஷன்ஸ் தான். ஸோ முடிவு எடுக்கிறதும் முடிவு எடுக்காதும் உங்களுடைய விருப்பம். ஸோ நான் சொல்கிற இந்த டெய்லியும் பேஸ் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேயா. ஸோ 100% நான் சொல்கிறதே தான் வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது, இது என்னுடைய சஜஷன். நீங்கள் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட விருப்பம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் ஷார்ட் பீரியட் வச்சுருப்பீங்க, சிலர் லாங் பீரியட் வச்சுருப்பீங்க. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லாங் பீரியட் தான் வச்சுருப்போம். ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து லாங் பீரியட் ஒரு 6 வச்சுருங்க, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு போடாமல் இருங்க அப்படின்றதுனால. ஸோ போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டவுனாக இருந்தாலும் நிறைய பேர் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் எமர்ஜென்சி ஃபண்டு போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்கிறதுனால மேக்ஸிமம் அது பண்ணுறது கிடையாது மக்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க புதுசாக வரவங்களுக்கு கைடன்ஸ் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க, ஓகேயா. முடிஞ்சால் நம்மளோட சேனலோட வீடியோவும் அவங்களுக்கு அனுப்பிங்க, ஓகேயா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.